கவி விக்ரமாதித்யனை கொண்டாடும் நிகழ்வினை விருந்தினர்களை மேடைக்கு அழைப்பதிலிருந்து துவங்கலாம் என நினைக்கிறேன். விழா நாயகர் கவிஞர் திரு விக்ரமாதித்யன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உறுப்பினர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். தெலுங்கு கவிஞர் வாடரேவு சின்ன வீர பத்ருடு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு ஜெயமோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். செல்வி மகிழ் மலருடைய இறைவாழ்த்துடன் இந்த விழா இனிதே தொடங்குகிறது. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்க பிடித்தேன் எங்கிழுந்தருளுவது இனியே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய புறம் புறம் தீரிந்த செல்வமே சிவ பெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிழுந்தருளுவது இனியே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிழுந்தருளுவது இனியே. நன்றி மகிழ்மலர். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க ஆட்டத்தின் ஐந்து விதிகள் உள்ளிட்ட நூல்களின் ஆசிரியரும் மொழிபெயர்ப்பாளருமான விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் நண்பர் ஜா ராஜகோபாலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆளுமைகளுக்கும் மேடைக்கு முன்பு அமர்ந்திருக்கும் ஆளுமைகளுக்கும் இலக்கிய அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் ஒரு முதன்மையாக ஒரு நண்பர்களின் குழு. ஜெயமோகன் அவர்களது படைப்புகளை வாசிக்க ஆரம்பித்து அவருடன் உரையாடி வாசகர் என்ற இடத்திலிருந்து நண்பர்கள் என்ற நிலைக்கு மாறி அதிலிருந்து உருவான ஒரு அமைப்பாகத்தான் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அமைந்திருக்கிறது. அமைப்பு அமைப்பு என்று சொல்லிக்கொள்கிறோமே தவிர இது ஒரு வழக்கமான நிர்வாக அமைப்பிற்குரிய எந்த இலக்கணங்களும் எந்த லட்சணங்களும் இல்லாத அமைப்பு. இதற்கு உள்ளே பொறுப்புகள் என்பது மட்டும்தான் உண்டே தவிர எந்த விதமான அதிகாரங்களுடன் கூடிய கட்டமைப்புகள் எதுவும் இதில் இல்லை. நண்பர்கள் அனைவரும் ஒத்த கருத்து உடைய நண்பர்கள், வெவ்வேறு கருத்து இருந்தாலும் ஒத்த அலைவரிசையுடைய நண்பர்கள், அனைவரும் ஒன்றாக இணைந்து பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு காரியங்களை செய்கின்ற ஒரு குழுவாகத்தான் இந்த குழு இப்போது வரை இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவர் முக்கியமாக ஜெயமோகன் அவர்களது வழிகாட்டுதலின்படி நாங்களும் குழுவின் வழிகாட்டுதலின்படி அவருமாக இணைந்து இந்த குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனுடைய முக்கியமான அம்சமாக இந்த குழு அமைக்கப்பட்டது அவருடைய வாசகர்களாக அனைவரும் இணைந்து நண்பர்களானது தான். ஆனால் தனக்கு முன்பாகவே இந்த தமிழ் இலக்கிய உலகில்
மரியாதை செய்யப்பட வேண்டிய முதன்மையிடம் அளிக்கப்பட வேண்டிய படைப்பாளிகள் நிறைய இருப்பதை அவர் சுட்டிக்காட்டி கொண்டே இருந்தார். ஆகவே தமிழினுடைய முக்கியமான மூத்த படைப்பாளிகளை அடையாளம் காட்டும் விதத்தில் ஒரு விழாவாக இந்த விருது வழங்குவதை உருவாக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தை செயல்படுத்தும் விதமாகத்தான் இந்த விஷ்ணுபுரம் விருது விழா உருவாக்கப்பட்டது. இந்த விருது விழாவினுடைய அடிப்படை ஒரு மேடை, ஒரு பரிசுத்தொகை, ஒரு விருது கேடயம் மட்டும் அல்ல. கிட்டத்தட்ட 6 மாதங்களாக நிகழ்ந்து கொண்டே, சிறிது சிறிதாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஒரு விழாவாகத்தான் இந்த விழா இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பே இந்த ஆண்டிற்கான விருதினை பெறக்கூடிய படைப்பாளியை அறிவித்து தொடர்ந்து அவர் மீது கவனங்களை உருவாக்கி அவரை வாசிப்பவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாசிப்பினை பகிர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு மீண்டும் ஒரு மறுவாசிப்பு அனைவரிடத்திலும் உருவாகி அதன் பிறகு 2 நாட்கள் இங்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடன் கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவருடன் தொடர்ந்து பேசி அந்த படைப்பாளியினுடைய ஒட்டுமொத்த படைப்புலகையும் முழுவதுமாக தெரிந்து கொண்ட வாசகர்களுடன் அவர் 2 நாட்கள் உரையாடும் விதமாகத்தான் இந்த விழா அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் அவருக்கு வழங்கப்படும் பரிசு என்பது எங்களது அன்பின் அடையாளம். ஆனால் 2 நாட்களும் அவருடன் பேசி அவருடன் அவருடைய படைப்புலகை பகிர்ந்து கொண்ட அனைத்து வாசகர்களும் அவருக்கு கொடுத்ததுதான் உண்மையான விருது, அவர் மனம் மகிழக்கூடிய விருது. அந்த வகையில் இந்த விழாவை இப்படி உருவாக்கியமைக்கு நண்பர் குழாமுக்கும் இதற்கான ஆலோசனைகளை தெரிவித்த ஜெயமோகன் அவர்களுக்கும் எங்கள் அன்பினை தெரிவித்துக் கொள்கிறோம். 2010ஆம் ஆண்டு முதன்முறையாக இந்த விருதை துவக்கி திரு ஆ. மாதவன் அவர்களுக்கு இந்த விருது முதல் முறையாக வழங்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டில் எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு இந்த விருதை வழங்கினோம். 2012ல் கவிஞர் தேவதேவன் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. 2013ல் இலங்கையைச் சேர்ந்த படைப்பாளியான திரு தெளிவத்தை ஜோசப் அவர்களுக்கு விருதை வழங்கினோம். 2014ஆம் ஆண்டு கவிஞர் தேவதச்சன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்கினோம். 2015ஆம் ஆண்டு கவிஞர் ஞானக்கூத்தன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டில் கவிஞரும் கதையாசிரியருமான எழுத்தாளருமான திரு வண்ணதாசன் அவர்களுக்கு விருது வழங்கினோம். 2017ஆம் ஆண்டு மலேசிய படைப்பாளியான எழுத்தாளர் சி. முத்துசாமி அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு தமிழக பண்பாட்டு ஆய்வாளர்களில் மிக முக்கியமானவரான திரு ராஜ் கௌதமன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டிற்கான விருது கவிஞர் அபி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு சூழ்நிலை காரணமாக விரிவான விழாவாக நடத்த இயலாமல் அதை ஆன்லைன் ஜூம் மீட்டிங் வழியாக நடத்தி கொண்டு அவரை நேரில் சந்தித்து திரு எழுத்தாளர் திரு சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்களுக்கு விழா வழங்கப்பட்டது. இந்த 2021ஆம் ஆண்டிற்கான விருது நம் வாழுங்காலத்தின் மகத்தான கவிஞராக மதிக்கப்படும், கவிஞர்கள் அனைவருமே விரும்பக்கூடிய கவிஞராக அமர்ந்திருக்கும் திரு விக்ரமாதித்யன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரு விக்ரமாதித்யன் அவர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் சார்பில் மிக அன்புடன் வரவேற்கிறோம். இந்த விருதினை அளிப்பதற்காக மிக குறைந்த கால அவகாசத்தில் சொல்லியிருந்தாலும் தனது நேரங்களை சரி செய்து கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் முக்கியமான எழுத்தாளரான திரு ஜெயராம் ரமேஷ் அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு கவிஞராக மட்டுமல்லாமல் ஒரு மிக தேர்ந்த ஆழமும் சுவாரஸ்யமும் மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேராசிரியருக்கு இணையாக இன்று ஒரு உரையாற்றி தெலுங்கு கவிதை உலகத்தினுடைய மொத்த குறுக்குவெட்டு தோற்றத்தையும் இன்று நமக்கு அளித்த திரு வடரேவு வீரபத்ருடு அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கிறோம். தனது உரையின் மூலம் ஒரு நாளின் முழுமையாக அரங்கை கவனித்த பின்பும் தனது அரங்கின் மூலம் அனைவரையும் மறுமுறை வீறு கொண்டு எழச் செய்யும் அளவிற்கு தன் எழுத்தாலும் சரி, தன் பேச்சாலும் சரி, தன் உண்மையை முன்வைத்து பேசக்கூடிய எழுத்தாளரான திரு சோ. தர்மன் அவர்களை இங்கே வரவேற்கிறோம். தனது படைப்புகளை மீள மீள தான் ஒரு திரைப்படத்துறையில் பணியாற்றினாலும் இலக்கியம் என்பதற்கு அவர் கொடுக்கக்கூடிய இடம் என்று அவர் எத்தனை முறை பேசினாலும் அவர் இலக்கியத்தை சினிமாவிற்குள் என்று வைக்கவே இல்லை. இலக்கியம் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கானது, நான் வாசித்து அதில் உருவாக்கி கொள்வது, அது எனக்கானது மட்டுமே என்று தனது துறையிலிருந்தும் இலக்கியத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய தனி இடம் மிக வியப்பிற்குரியது. அதனை சாத்தியப்படுத்திய இயக்குனர் திரு வசந்த் சாய் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அறிமுகம் தேவையில்லை என்றாலும் இதை அனைத்தையும் சாத்தியப்படுத்திய விதத்தில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களது அன்பிற்குரிய எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களை வரவேற்கிறோம். இந்த விழா
துவங்கிய நாளிலிருந்தே கோவையில் நடைபெற்று வருகிறது. அது கோவையில் நடைபெற வேண்டும் என்பதற்கு முக்கியமான காரணமாக கோவையின் முக்கிய முகங்களாக அறியப்படும் ஆளுமைகள் இந்த விழாவிற்கு தவறாமல் வருகை தந்து இந்த மாநகரினுடைய மொத்த மனம் இவரை ஒரு எழுத்தாளரை இந்த ஆளுமையை படைப்பாளுமையை வாழ்த்தும் விதத்தில் தொடர்ந்து இந்த விழாவிற்கு வருகை தந்து கோவையின் முக்கிய முகங்களாக அறியப்படுகிறவர்களை நாம் இன்று தனிப்பட்ட முறையில் வரவேற்கிறோம். திரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். திரு டி பாலசுந்தரம் அவர்களை வருக வரவேற்கிறோம். திரு இயாக்கோகோ சுப்பிரமணியம் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். திரு அம்பிகா சந்திரன் அவர்களை மிக்க அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு அவர்களது பங்களிப்பு என்பது வெறுமனை வந்து அமர்வதில்லை. ஒவ்வொரு அரங்கையும் கூர்மையாக கவனித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இந்த விழாவினை இவ்வளவு தூரம் சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடியது மிக முக்கியமாக விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் நண்பர்கள் குழு, வெவ்வேறு பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு அனைத்தையும் செய்து முடித்த விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இலக்கிய அன்பர்கள், வாசகர்கள் ஆகிய அனைவரையும் வரவேற்கிறோம். மிக முக்கியமாக இந்த நிகழ்வினை பெரிய அளவில் அனைவருக்கும் கொண்டு இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்த, பத்திரிகை துறையை சார்ந்த அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ருதி டிவி அவர்களையும் வரவேற்கிறோம். இந்த அரங்கு தொடர்ந்து நமக்கு அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கே தங்கி இங்கேயே இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு வசதியாக இந்த அரங்கு ஒவ்வொரு முறையும் நாம் கேட்கும் பொழுது அதை மிக சிறப்பான முறையில் வசதிகளோடு தருகிறார்கள். ராஜஸ்தானி சங்கரை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய செயலாளர் திரு வினோத்குமார் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று நன்றி. நன்றி ஜாஜா. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த மேடையிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். என்னவென்றால், கடந்த 11 ஆண்டுகளாக விருது தொகை என்பது 1 லட்சம் ரூபாயாக இருந்தது. இந்த ஆண்டு முதல் விருது தொகை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தரப்படுகிறது. இனி ஒவ்வொரு ஆண்டும் விருது தொகை 2 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். படைப்பாளிகளை அடையாளம் காட்டும் பொருட்டு உருவாக்கப்பட்டது விஷ்ணுபுரம் விருது. 2010 முதல் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அமைப்பால் வழங்கப்படும் இவ்விருது இதுவரை ஆ மாதவன், பூமணி, தேவதேவன், தெளிவத்தை ஜோசப், ஞானக்கூத்தன், தேவதச்சன், சி முத்துசாமி, வண்ணதாசன், அபி, ராஜ் கௌதமன், சுரேஷ்குமார் இந்திரஜித் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் விருது கவிஞர் விக்ரமாதித்யனுக்கு வழங்கப்படுகிறது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்து 40 நாட்களுக்கு பின் திருநெல்வேலி மாவட்டம் வாசுதேவன் நல்லூரில் பிறந்தவர் விக்ரமாதித்யன். இயற்பெயர் நம்பிராஜன். இதழாளராக பணியாற்றியவர். பின்னர் முழுநேர கவிஞராகவே வாழ்க்கையை அமைத்து கொண்டார். நிலையற்ற நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தாலும் இடைவிடாமல் கவிதையில் ஈடுபட்டிருந்தார். 20க்கும் மேல் கவிதை தொகுதிகள், 16 கட்டுரை தொகுதிகள், 2 சிறுகதை தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார். விக்ரமாதித்யனின் கவிமொழி நேரடியானது. இயல்பான படிமங்களும் உள்ளடங்கிய சந்தமும் கொண்டது. பெரும்பாலும் தற்கூற்றாக அமையும் கவிதைகள் அவருடையவை. மரபார்ந்த ஒரு உள்ளம் நவீன சூழலை எதிர்கொண்டமையின் விளைவுகள் என அவருடைய கவிதைகளை சொல்ல முடியும். தமிழ் சமூகத்தை நோக்கி ஒரு கவி உள்ளம் ஆற்றிய எதிர்வினைகள் அவை. ஆனால் விமர்சனமோ அரைகூவலோ கசப்போ அவற்றில் ஓங்கி ஒலிப்பதில்லை. அவை தன்னியல்பான வெளிப்பாடுகளாகவே நிகழ்கின்றன. எளிய மக்களின் நடுவே இன்னொரு எளிய மனிதராக தன் முழு வாழ்க்கையும் செலவிட்ட விக்ரமாதித்யனின் கவிதைகள் அந்த எளிய மனிதர்களின் குரல்கள் எனவும் சொல்லத்தக்கவை. மாய கவிதை எழுத மற்றா அழைப்பாரு, நானெல்லாம் நொம்பலப்பட்ட ஆத்மா என தன்னை முன்வைப்பவர் விக்ரமாதித்யன். எனக்கில்லை என்றாலும் என் சந்ததிக்கேனும் விடுதலை எப்போது பூக்கும் என ஏங்குபவர். இரத்தத்தில் கை நினைத்ததில்லை நான், எனினும் இரத்தம் சிந்த வைப்பவர்களின் நிழலில் தங்க நேர்கிறது என ஆற்றாமை கொண்டவர். ஆனால் காட்டுப்பூ போல தானாகவே உருவாகி வரும் கவிதையில் நம்பிக்கை கொண்டவர். வண்ணத்து பூச்சிகளின் வாழ்க்கையில் வன்கொலை சாவுக்கு இடமில்லை என தன் கவிதையின் இயல்பை பற்றிய தெளிவை அடைந்தவர். இவ்வடுப்புகள் இன்றறியாது போயினும் எங்கெங்கோ அடுப்புகளில் தீ என தமிழ் சமூகத்தை கண்டு வாழ்த்துபவர். ஔவையார் முதல் காளமேகம் வரை, படிக்காசு புலவர் முதல் ஆண்டான் கவிராயன் வரை தமிழ் மரபு உருவாக்கிய கவிமரபின் இன்றைய நீட்சி. சமூகத்துக்கு வெளியே நிற்பவர், பண்பாட்டுக்கு மையமாகவும் நிலை கொள்பவர். விக்ரமாதித்யின் சொற்கள் தமிழர் இன்னும் பல தலைமுறை காலம் நினைவில் கொள்ள வேண்டியவையாக நீடிக்கும். நம் காலகட்டத்தின் பெருங்கவிஞர்களில் ஒருவருக்கு விஷ்ணுபுரம் அமைப்பின் பணிவும் வணக்கமும்.
இடம் கோயம்புத்தூர், நாள் 26/12/2021, விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம். நண்பர்களே, நம் காலத்தின் மகத்தான கவி ஆளுமை திரு விக்ரமாதித்யன் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் தருணம் இது. நாடோடியின் கால் தடம் என்கின்ற நூல் இந்த மேடையிலே வெளியிடப்பட இருக்கிறது. இந்த நூலுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த நூலிலே கவிஞர் லட்சுமி மணிவண்ணன், கவிஞர் ரவி சுப்பிரமணியன், கவிஞர் சாம்ராஜ், ராயகிரி சங்கர், ஜிஎஸ்எஸ்வி நவீன், சக்திவேல், பாலாஜி ராஜு, கடலூர் சீனு, சவுந்தர், சுபஸ்ரீ, அந்தியூர் மணி, நரேன், ரம்யா, இரா மாணிக்கம், சி செல்வமுருகன், ஆஸ்டின் சவுந்தர், வளவதுரையன், என் பட்டாபிராமன், ஜெயமோகன் ஆகியோர் எழுதியுள்ள 19 கட்டுரைகள் இந்த நூலிலே இடம்பெற்றுள்ளது. இவை தவிரவும் நம்முடைய ஜெயமோகன் டாட்டின் தளத்தில் வெளியான பிற கட்டுரைகளையும் சேர்த்து பார்க்கிறோம் என்றால், விக்கி அண்ணாச்சியினுடைய புனைவுலகை பற்றி இதுவரை எவ்வளவு கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்குமோ அதைவிட 2 மடங்குகளுக்கு மேலாக, கிட்டத்தட்ட சுமார் 500-600 பக்கங்களுக்கு இணையான ஒரு மறு வாசிப்பு இந்த பெருங்கவிஞன் மீது நிகழ்ந்துள்ளது. அது இந்த விழாவினுடைய இன்னொரு பெரிய சாதனையாக இருக்கும் என்றால் அது மிகையல்ல. இப்போது நாடோடியின் கால்திடம் நூலை பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வெளியிட, தொழிலதிபர் இலக்கிய வாசகர் திரு டி பாலசுந்தரம் சார் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஏற்புரை வழங்க இந்நாளின் நாயகர் திரு விக்ரமாதித்யன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். மதிப்புரிய சிறப்பு விருந்தினர் ஜெயராம் ரமேஷ், எழுத்தாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்களே, தெலுங்கு கவிஞர் வடரேவுடு வீரபத்ருடு அவர்களே, இயக்குனர் வசந்த் எஸ் சாய் அவர்களே, எழுத்தாளர் நண்பர் சோ தர்மன் அவர்களே, அன்புக்குரிய ஜெயமோகன் அவர்களே, விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் வாசகர்களே, எழுத்தாளர் நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்புரை என்றால் ஏற்புரைதான், வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் போவதற்கு இடம் கொடுக்காது. அதே நேரத்தில் ஒரு கவிஞன் சம்பிரதாயமாக எப்படி பேசுவது என்ற தயக்கமும் இருந்தது. சம்பிரதாயமாக பேசுவது சரியல்ல என்று பட்டது. அதனால் மதிய உணவுக்கு பிறகே நான் ஜெயமோகனை பார்த்து, எவ்வளவு நேரத்தில் நான் பேச வேண்டும் என்று முதலில் தெளிவுபடுத்தி கொண்டேன். 10 நிமிஷம் பேசுங்க என்னாச்சு
சரி. அப்புறம் ஏற்புரை தானே, பத்து நிமிஷத்துக்கெல்லாம் சுதந்திரமாக ஏதாவது பேசலாம். பிறகு வருகிறமாம் ஒரு நினைவு திறன் சந்தேகமாக வந்து விடுகிற வயசு இது என்பதனால் அந்த அழைப்புகளை நண்பரிடம் சொன்னேன், யோகேஸ்வரிடம். அது அது அதனோடு பேசுவது என்றார். அப்பவும் எனக்கு சம்பிரதாயம் புலி வாழ்ந்ததே பழக்கமல்லாதவன் நான், அல்லது ஒரு சம்பிரதாயம் விதிக்கப்பட்டால் அதை மீறுகிறவன் வேண்டும் என்றல்ல. சம்பிரதாயமாக ஒரு நன்றி ஒரு ஏற்புரை அப்படிங்கும்போது அது ஏதோ ஒரு ஒரு அல்ல சரியாகிறதோ அப்படி சம்பந்தமுடைய ரெண்டு ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பு விஷ்ணுபுரம் விருது வழங்கப்படுகிறது, தொலைபேசிகள் விருந்து கொண்டிருக்கிறது. வேறு எந்த ஒரு விருதுக்கும் இவ்வளவு அழைப்புகள் வந்ததில்லை. இந்தியாவிலிருந்து வருகிறது என்றால் புரிகிறது. அமெரிக்காவில் இருந்தப்போ அந்த நேரத்தில் நான் கைவாக்கில் ஃபோனை வைத்து விடுவது மனைவியும் அப்படித்தான். அந்த நம்பரை மறுபடியும் நாம் கூப்பிட முடியாது. அவங்க நிறைய பேருக்கு தெரியும், காந்தியவாதி காந்திய எழுத்தாளர் ராசு நல்ல பெருமாள் அவர்களுடைய மகள் அங்கே ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருக்கிறார். அதே போல் இன்னொரு இதை ரொம்ப இப்போ வெளிநாட்டிலெல்லாம் கூட நம்மளை தமிழர்கள் தான் படிக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷம். அப்புறம் ஒரு அடுத்த ஒரு ரெண்டு நாளில் ஒரு ஃபோன் வந்து அது பொருள் பேரெலாம் இருந்தது. நான் அந்த ரொம்ப கவனிக்கிறது இல்லை, எந்த ஃபோன் வந்தாலும் எடுத்து பேசுகிறது. அப்புறம் அப்படியே போகுது ஒரு அரை மணி நேரமாக. இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு ஒரு நாடகம் பிளே போயிட்டே இருக்கு. அப்புறம் நான் கேட்டேன், இது என்ன ரொம்ப நேரமாக பேசுகிறாரு, எந்த இந்த பத்திரிகைக்கு இன்டர்வியூவா அப்படின்னு. ஆமாம் சரி சரி, அந்த ஏதாவது யாரையாவது மரியாதை குறைவாக அவனியவன் என்று பேசியிருந்தால் இருப்பு அன்புகதியை எடுத்து விடுங்கள், தவறாக ஏதாவது பேசியிருந்தால் அதை நீக்கி விடுங்கள். உங்கள் பெயர் என்ன? நம்பிராஜன் அப்படின்னு. நம்பிராஜன்னா அது தென் மாவட்டத்தில் வைப்பாங்க, எந்த ஊர்? மல்லாங்கிணர். ஓஹோ, எழுத்தாளர் ராமகிருஷ்ணன், தமிழச்சி தங்கபாண்டியன் ஊராட்சி. ஆமாம், அவங்க தமிழச்சி தங்கபாண்டியன் மகளுக்கு பெண் பிறந்திருக்கிறார் அப்படின்னு போட்டு. அப்புறம் தான் சொல்கிறார் பாலா, அப்படியா? சரி சரி. நான் அப்போ கேட்டேன், நான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தேன் மனைவியோடு, அப்படியா? அப்புறம் கண்டிச்சா அதெல்லாம் முடிச்சேன். அந்த பிளேலாம் முடிஞ்ச பிறகு ஜெயமும் உங்கள் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் அவருடைய ஏழாம் உலகம் நான்கிலோ உட்படமாக வந்தபோது ஆசான் கேரக்டரை பண்ணினேன். அவர் அந்த படப்பிடிப்பை ஒட்டி அங்கே ரெண்டு முறை வந்திருக்கிறார். பாலா மரியாதை வைத்திருக்கிறார், அவர் என்மீது அன்பு வைத்திருக்கிறார், மரியாதையும் உண்டு. அது அப்போ அது ஒரு ரொம்ப முயற்சி. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே நல்ல வழியாக அப்போ அந்த ஃபோன் எடுக்கும்போது பார்த்தேன், ஆக்டர் சிவகுமார். என்ன உனக்கு அப்படின்னு? ரொம்ப நல்லதுப்பா, நல்லது நல்லது விக்ரமாயிட்டான். இப்போ தான் கேள்விப்பட்டேன்,
உங்களுக்கு இதான் செய்யணுமான்னு கேட்டேன். அப்புறம் ஒரு சாமியார் மாதிரிங்க அவரெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாருங்க அப்படின்னாங்க. இல்லை, சாமியாருக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம அவருக்கு எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு. இவ்வளோக்கம் சிவகுமாரை ரெண்டே ரெண்டு முறை பொது நிகழ்ச்சியின் போது பார்த்ததுதான். ஒன்று, அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி முடிந்து அடுத்ததாக எனக்கு கவிஞர் வாலி விருது வழங்கப் போகிற நேரத்தில் அவர் எதிர் வந்தார். நமக்கு அந்த தாடி ஒரு பெரிய அடையாளமாக இருக்க, அதனால் ஒன்று என்ன விசாரிச்சு, அப்புறம் மறுநாளோ நம்ம ஒன்று ஓவிய கண்காட்சி அவர் வரைந்தது, நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா போயிருந்தோம், நானும் மனைவிமா போயிருந்தோம். அப்புறம் விகடன் விருது அவர் வழங்குவதாக இருந்தது, நானும் யவனியாவும் வெயிலுக்கு வழங்குவதை அப்போது வந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சிங்க, எந்த நேரத்தில் என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்க. அப்போவே பயம் வந்துருச்சு, வேணாம் வேணாம், இனிமேல் நம்ம உதவி கேட்குற இடத்துக்கே போகக்கூடாது, உதவி கேட்குற ஒரு நிலைமைக்கு போகக்கூடாதுங்கிறத இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறது. அது பிள்ளைகளும் அந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்து அதை பார்த்துக்கிறாங்க. இன்னும் எங்கள் திருநெல்வேலி தமிழர் சொல்கிற மாதிரி தெமங்கலை பிள்ளைகள் வளர்ந்து அப்படி தொடர்ந்து இடத்திற்கு இத்தனை கட்டுரைகள் ஒரு நூல் வெளியிடுகிற அளவுக்கு பிறகு அந்த சொல்போது இது விஷ்ணுபுரம் இலக்கியவிட்ட இணையதளம் அனில் போகன் செங்கர் அன்புக்குரிய லட்சுமி முனிவண்ணன் ஜெயமோகன் இன்னும் ஜா தீபா எல்லாமே இருக்கு. ஒரு பட்டியல் மாதிரி சொல்ல வேண்டாம் என்ன அப்படி சொல்லிட்டு வந்தேன். கடலூர் சுவைன்னு அவர் நரேன் வந்து சிறுகதை பட்டியல் என்று ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்ககிட்டே நேரடியாக சொன்னேன், கடலூர் சீனையிட்டையும் சொன்னேன், அவர்கிட்டையும் சொன்னேன். அது மாதிரி ஒரு வெவ்வேறு அதில் மிக பெரும்பாலான கட்டுரைகள் புதியவர்களாக விஷ்ணுபுரம் பாசுகர் வட்டத்தை சார்ந்தவர்களாக அது இதெல்லாம் செய்கிறதுக்கு உண்மையிலே ஒரு பெருந்தன்மை வேணும். அது ஜெயமோகனை போவதாக அமைந்துவிடக்கூடாது என்று அவர் எனக்கு வேறு சொல்லி வேறு அனுப்பி விட்டிருந்தார். நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இல்லை, என்னை பற்றி அதிகமாக ஒன்றும் சொல்லிவிட வேண்டாம். தாளர் ஜெயமோகன் உட்பட விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தினர் எழுத்தாளர் ஜெயமோகன் உட்பட என்கிற வார்த்தையை யோகேஸ்வரன் வாயிலாக எனக்கு சொல்லி அனுப்பினார். ஆனால் அதை மீற வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னால் இவ்வளவு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது ஒரு கடந்த 3 மாதமாக தொலைபேசிகள் அதற்கு முன்பாக வாழ்த்துகள் பாவண்ணன் வண்ணதாசன் இப்படி ஒரு புறம் வாழ்த்துக்கள் கட்டுரைகள் எல்லாமே ஒரு மாதிரி அது கொஞ்சம் நீ சும்மா இருக்காத ஏதாவது ஆக்டிவாக இருக்க பண்ண உனக்கு வேலை இருக்குங்கிற மாதிரி உணர்த்துகிற மாதிரி இருந்தது. நான் ஏற்கனவே இலக்கிய நண்பர்கள் இருவர் எனக்கு சுட்டி காட்டியிருந்தார்கள், உரையினடை சற்று தேய்ந்து போனதாக இருந்தது என்பதை நான் ஏற்கனவே உணர்ந்துதான் இதை எந்த நேரத்தில் நிறுத்தலாம் ஓராண்டுக்கு. அது ஏற்கனவே எனக்கு முன்னாடி ஜெயமோகன் நிறுத்தியிருக்கிறார். அது ஒரு கட்டுரை தொகுப்பில் படித்தேன். அது ஆமுத்துலிங்கன் கட்டுரை கேட்பார், அவர் இல்லை நான் அடுத்த நாளையிலேருந்து 1 வருஷம் இல்லை, நான் இங்கே இப்போ ராத்திரி 10 மணி தான் ஆகுது, நான் கேட்கும்போது இன்னும் வருடம் பிறக்கலை, நீ எழுதி அனுப்பிச்சுருங்க அப்படி எழுதினேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த தேக்கத்தை உடைக்கிறதுக்கு 1 வருஷம் போகல, 2 வருஷம் அப்படின்னு நீட்டிருக்கிறேன். அது செப்டம்பர் அடுத்த ஆண்டு முடியும். அது இதெல்லாம் வந்து இவ்வளவு ஒரு சிரத்தையாக எழுத்தாளர்களை சந்தித்து
அவர் படைப்புகளை பற்றி பேசுகிற ஒரு வாசகர் வட்டத்தையும் கட்டுக்கோப்பாக அவை நடத்துகிற அதற்கு அனுசரணையாக இருக்கிற கிருஷ்ணபுரம் இலக்கிய ஒட்ட நண்பர்களையும் பார்க்கும்போது மிகவும் மலைப்பாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே எல்லோரையும் நான் வெகுவாக பாராட்டுகிறேன். வயதில் குறைந்தவர்களிடம் குறைந்தவர்களை வாழ்த்துகிறேன், வயதில் பெரியவர்களிடம் ஆசையேண்டு நிற்கிறேன். எல்லோருக்கும் என் அன்பும் நன்றியும் உரித்தாக. வாழ்க வளர்க. நன்றி சார். நண்பர்களே, ஏறத்தாழ சுமார் 500 பங்கேற்பாளர்கள், அதில் 50-க்கும் மேற்பட்டவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள். இவர்களெல்லாம் ஒரே இடத்தில் 2 நாட்கள் உண்டு உறங்கி ஒரு மாபெரும் இலக்கிய நிகழ்வாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், இதன் பின்னால் நாம் பல பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. நேற்றும் இன்றுமாக சுமார் 12 இலக்கிய அமர்வுகளும் ஒரு விருது விழாவும் இங்கே நடப்பதற்கு, இதன் பின்னால் இருந்து செயல்பட்ட நபர்களுக்கு நன்றி சொல்ல விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தினுடைய திரு நடராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மிக நீண்ட ஒரு திருவிழாவின் கொண்டாட்டத்தின் முடிவிலே பிரியக்கூடிய சூழலிலே ஒரு நன்றி கூறுவது நெகிழ்வான ஒரு தருணம் சொல்லியாக வேண்டும். இந்த விழாவிற்கு டெல்லியிலே இருந்து வந்து எங்களுடன் இருந்து தன்னுடைய மகத்தான நேரத்தை எங்களுடைய செலவிட்ட முன்னாள் மத்திய அமைச்சரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு ஜெயராம் ரமேஷ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அளித்த விருதை மனமுவந்து ஏற்று தன்னுடைய இயல்பான கவிதையாலும் தன்னுடைய சிந்தனையாலும் தன்னுடைய நடவடிக்கையாலும் மக்கள் மனதிலே இடம் பிடிக்கின்ற கவிஞர் விக்ரமாதித்யன் அவர்களுக்கு தி விஷ்ணுபுரம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. தன்னுடைய ஒரு இயல்பான சினிமா மொழியிலே சொல்லப்போனால் எந்த பரவசத்தையும் எக்ஸ்ட்ராவாக காட்டாத ஒரு மிகச்சிறந்த இயக்குநர் ஒருவனான திரு சாய் வசந்த் அவர்கள் எங்களுடைய விருந்து நேற்றிலிருந்து காலை இருந்து இருக்கிறார், முந்தானத்தே வந்துட்டாங்க. அவருக்கு விஷ்ணுபுரம் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த அரங்கை தன்னுடைய அவங்களுடைய செஷன் வந்தப்பவும் சரி இப்போவும் சரி ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் கொடுத்தாலும் இங்கே அனைவரையும் மகத்தாக சிரிக்க வைத்த திரு எழுத்தாளர் ஷோ தர்மன் அவர்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தெலுங்கிலே இருந்து வந்து அவங்களுடைய மதியான செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆங்கிலத்தில் அவ்வளவு சரளமாக பேசினாங்க. இப்போது சுந்தர தெலுங்கில் எங்களுடன் பேசி இங்கே அமர்ந்திருக்கும் திரு வீரபத்ரோட அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆவணப்படத்தை இயக்கிய திரு ஆனந்தகுமார் அவர்களுக்கு விஷ்ணுபுரம் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலக்கிய விட்ட நண்பர்கள் சார்பில் உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிறீர்கள் அனைவருக்கும். அந்த விக்ரமாதித்யன் ஐயா அவருடைய படத்தை இங்கே எங்களுடைய ஓவியர் திரு சண்முகவேல் அவர்கள் பிரம்மாண்டமாக அளித்திருக்கிறார், அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஜெயமோகன் அவர்களுக்கு எப்போதுமே கோவையிலே ஒரு விழா எடுத்தால் கோவையின் முகங்கள் இங்கே இருந்தால் ஒரு நிறைவை அளிக்கும். அதற்காக திரளாக வந்து இதுகாரம் தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவிட்ட கோவையின் முகங்களுக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகமெங்கும் இருக்கும் அனைத்து வாசகர்களும் எப்போது டிசம்பர் மாதம் வரும் எப்போது விஷ்ணுபுரத்தில் கலந்து கொள்வோம் என்பதற்காக திரளாக கூடி வைத்திருக்கின்ற அனைத்து வாசகர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற
தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இவ்விடைய இந்த அரங்கத்தை எங்களுக்கு அளித்த ராஜஸ்தான் சங்க நிர்வாகத்துக்கும் மற்றும் ஊடகத்துறையினருக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா இத்தோடு நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.